மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, குறிப்பாக இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய மேதகாயர் சுசைமாணிக்கம் நமக்கு அருமையானதொரு சிறப்புரை தந்த ஸ்ரீமத் சுவாமி சைத்தன்யானந்தஜி மகராஜ் அவர்களும் மற்றும் ஆல்பனி குரூஸ் ஏரோனிமோஸ் மற்றும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலே அருள்பணியாளர் ஹென்சன் அவர்கள் பணிப்பொறுப்பை ஏற்கின்ற அன்று நான் இங்கே வந்திருந்தேன். மிக ஆடம்பரமான அந்த ஒரு நிகழ்விலே அவர் பணியை ஏற்றுக்கொண்டு பணிப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வெளியிலே வருகின்ற பொழுது அவரை நான் உற்று பார்த்து அவரிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது சொன்னார், இந்த இடத்திலே பல சமயத்தை சார்ந்த நண்பர்களையும் ஒன்றிணைத்து செய்யக்கூடிய பணிதான் மிக சிறப்பான ஒரு பணியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். அதற்காகத்தான் நானும் முனைந்து ஈடுபடுவேன் என்று சொன்னார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பல்சமய உரையாடல் பற்றி மிக அதிக பின்னணியோ அறிவோ இல்லாத ஒரு சூழ்நிலையில் மறை மாவட்டத்தினுடைய இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்ட சூழ்நிலையிலே எனக்கு இப்படி ஒரு அருள்பணியாளர் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று மிகவும் அருமையாக வெளிப்படுத்தியது மட்டுமல்லாமல் அதனுடைய மிகச்சிறந்த வெளிப்பாடாக இன்று இந்த பொதுமறை புத்துணர்வு கூட்டம் என்று நம் அனைவரையும் ஒன்றிணைத்து குறளை பற்றியும் விவிலியத்தை பற்றியும் நம் எல்லோருக்கும் கடவுள் ஒருவரே என்று மீண்டும் நம்மை சிந்திக்க தூண்டி செயல்படு அழைக்கக்கூடிய அருள்பணியாளர் ஹென்சன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் அவரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய அருள்பணி கார்மல் குரூஸ் அவர்கள் ஏறக்குறைய 25 புத்தகங்களை எழுதியிருக்கின்றார்கள். இன்று விபிலியத்திலே வரக்கூடிய மாமனிதர்கள் என்ற தலைப்பிலே அருமையான ஒரு புத்தகத்தை எழுதி மேதகாய சுசை மாணிக்கம் சொன்னது போல 2000 மேற்பட்ட ஆளுமைகள் இருக்கின்ற பொழுது ஏறக்குறைய 58 முக்கியமான ஆளுமைகளை எடுத்து அவர்களுடைய பின்னணி வாழ்க்கை குறிப்புகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்று இந்த குறளும் விவிலியமும் என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது, இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை. நான் இந்த கீதையோடு சேர்ந்து எல்லா மறையை சார்ந்த புனித நூல்களையும் நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். மனிதம் இறைவனுக்கு என்று சொன்னது திருவாசகம் என்று சொல்லுகின்றார்கள். அதோடு சேர்ந்து மனிதர்கள் இறைவனை பற்றி எழுதிய எல்லா புத்தகங்களையும் நாம் அர்ப்பணமாக்கிக் கொள்ள முடியும். மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மிக அருமையாக மனித வளத்தையும் நலத்தையும் மேம்பாட்டையும் சமூகத்தையும் இந்த திருக்குறளானது அனைத்து குறள்களிலும் வெளிப்படுத்தி கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். இதே மனித வளத்தையும் நலத்தையும் மேம்பாட்டையும் சமூக நலத்தையும் தான் விவிலியமும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை சொல்லிக் கொண்டு வருகின்றது. மிக அருமையாக சுவாமி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் தான் இறைவன் என்று. விவிலியம் சொல்லுகின்றது, மனிதனை இறைவன் தன்னுடைய சாயலாகவே படைத்தான் என்று. ஆன்மீகத்தினுடைய உச்ச கட்டமானது எப்பொழுது மனிதன் மனிதனில் இறைவனை காண்கின்றானோ அப்பொழுதுதான் ஆன்மீகத்தினுடைய ஒரு உச்ச நிலையை மனிதன் அடைகின்றான் என்பது உண்மை, சந்தேகமில்லாமல் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு காலகட்டத்திலே நாம் மனிதர்களுக்கிடையிலே பல்வேறு வேறுபாடுகளையும் வேற்றுமைகளையும் கொண்டிருந்தாலும் கூட இன்றைய கால சூழ்நிலையிலே நாம் மதங்களை கடந்து சமயங்களை கடந்து மனிதர்களை மதிக்க வேண்டும், மனிதர்களில் நாம் இறைவனை காண வேண்டும், இறைவனுடைய சாயலை நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், அதை நாம் கண்டுணர்வதற்கு முயற வேண்டும் என்ற சித்தாந்தம் சிந்தனை மிகவும் மேலோங்கி வருவதை நாம் பார்க்க முடிகின்றது.
ஆகவே இந்த கருத்தின் அடிப்படையில் இன்று அருமையான ஒரு கூட்டத்தை இங்கே கூட்டி நம் எல்லோரையும் வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல, நேரத்தை போக்குவதற்காக அல்ல, மாறாக சிந்திப்பதற்காகவும் சிந்தனையின்படி நாம் செயல்படுவதற்காகவும் அழைத்திருக்கக்கூடிய இந்த அருமையான ஏற்பாட்டை செய்த அருள்பணியாளர் கென்சன் அவர்களுக்கும் இணைப்பணியாளர்களுக்கும் பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும் இந்த பங்கை சார்ந்த எல்லார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதன் என்றால் மனம், எண்ணம், குணம், சொல், செயல், பழக்கம் இவைகளின் ஒட்டு மொத்தமே மனிதம். இவைகளிலிருந்து எதையும் நாம் பிரித்து கூறிவிட முடியாது. மனம், எண்ணம், குணம், சொல், செயல், பழக்கம் இவை எல்லாவற்றினுடைய ஒட்டுமொத்த ஒரு கூட்டமைப்பே மனிதம் என்று நாம் சொல்லிக் கொள்ள முடியும். ஆகவே மிக அருமையாக திருக்குறளிலே ஏராளமான குறள்கள் இவை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிற என்று 661 குறள் சொல்லுகின்றது. ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளும் அவனுடைய வெற்றியும் அவன் எப்படிப்பட்ட மனதை கொண்டிருக்கின்றானோ அதை சார்ந்தது என்று மிக அருமையாக சொல்லுகின்றது. உள்ளியது ஏதல் எழுதி மண் மற்றும் தான் உள்ளியது உள்ளப்பெறின் என்று 540 குறள் சொல்லுகின்றது. எண்ணியதை விடாது எண்ணி செயல்பட்டால் அவன் நினைத்தது நினைத்தவாறு செயல்படும் நிறைவேறும் என்பதைத்தான் இந்த குறளானது விளக்குகின்றது. குணம் என்று பார்க்கின்ற பொழுது குணநலன் சான்றோர் நலனே பிறநலம் என் நலத்து உள்ளதுவும் அஞ்சு என்று 982 குறள் சொல்லுகின்றது. அதாவது சான்றோருடைய சிறப்புகள் என்பது அவர்தம் குணத்தின் சிறப்புகளே என்று சொல்லுகின்றது. மீண்டும் சொல் என்று பார்க்கின்ற பொழுது சொல்வல்லின் சோர்வு இவன் அஞ்சான் அவனை இகந்தல்லல் யாருக்கும் அரிது என்று 647 குறள் சொல்லுகின்றது. அதாவது தான் சொல்ல வேண்டியதை திறம்பட சொல்லும் வல்லமை பெற்றிருப்பதுடன் சோர்வின்மையையும் அஞ்சாமையையும் தன்னகத்தை கொண்டிருப்பவரை யாரும் வெல்வது அரிதாகும் என்பதாகும். செயல் என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செல்வார்க்கு அரும்பொருள் யாவென்றும் இல் என்று 462 குறள் சொல்லுகின்றது. ஒரு செயலை செய்வதற்கு முன் அறிவுடையவனோடு ஆராய்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவர்களுக்கு பெறுதற்கரிய பொருள் யாதென்றும் இல்லை என்பதாகும். மீண்டும் நம்முடைய பழக்கம் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நபில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்று 783 குறள் சொல்லுகின்றது. நூலின் நற்பொருள் அந்நூலை கற்க கற்க மேன்மேலும் இன்பம் தரும். அதை போன்று நற்பண்புகளை பழக்கமாக உடையவரின் நட்பு பழக பழக இன்பம் தரும் என்பதாகும். இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக குறளும் விவிலியமும் மனிதனுடைய வளத்தையும் நலத்தையும் மேம்பாட்டையும் சமூக நலத்தையும் விளக்கி கூறுவதாக அமைகின்றது. நாளுக்கு நாள் இவைகளை படிப்போம், சிந்திப்போம், நமதாக்குவோம், செயல்படுத்துவோம். வாழ்வு நம் கையில், வெற்றி நம் கையில். மனிதன் ஒருவனோடு ஒருவன் இணைந்து சமயங்களை கடந்து இறைவனை ஒருவன் ஒருவனில் காணுவதற்கு வேண்டிய அந்த சமூக நிலை உருவாகும். அதற்கு இத்தகைய விழாக்கள் நிச்சயமாக வழியாக அமையும் என்று கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.